அடுத்ததான் பக்கம் 35ல உள்ள விடைகளை நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், முதுமொழி அல்லது பழமொழினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்ததான் ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. 5 பழமொழிகளை எழுதி அவை இன்று உணர்த்தும் பொருளையும் அதன் உண்மையான பொருளையும் எழுதி வருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 பழமொழி இங்கே எழுதியிருக்கேன். இதே பழமொழி தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகளை எழுதலாம். இதில் பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம் அப்படின்னு சில பழமொழி சொல்லுவாங்க. அதாவது மருமகள் யாராச்சும் தப்பு பண்ணால் இந்த பழமொழியை சொல்லுவாங்க, ஆனால் இது தவறாக உபயோகப்படுத்தப்படுது. இது எப்படி சொல்லணும்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் தான் சொல்லணும். அதாவது ஒரு விவசாயியுடைய வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைச்சா பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்து ரெண்டாவதா என்ன சொல்லுவோம், அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அதாவது வன்முறை மட்டும்தான் பயனளிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பழமொழியை நம்ம பயன்படுத்துவோம். இது தவறு. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, துன்பம் நேரும்போது இறைவனடியை நாம் நாட வேண்டும், இறைவன் உதவுற மாதிரி வேற யாரும் உதவ மாட்டாங்க, அதுதான் இந்த பழமொழியோடைய அர்த்தம். மூன்றாவது, களவும் கற்றுமற, இது தப்பு. எப்படி சொல்லணும்னா, களவும் கத்தும் மற, இதுதான் சரியான பொருள். இதில் களவுன்னா திருடுதல், கத்துன்னா பொய் சொல்றது. திருடுதல் பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து விட வேண்டும், மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அதுதான் இந்த பழமொழியுடைய அர்த்தம். அடுத்ததா பாருங்க, நான்காவதா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான், அதாவது 1000 மக்களை கொன்றவன் தான் பாதி வைத்தியன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இது தவறு. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான், 1000 பேரை கொண்டு மருந்து கொடுப்பான் இல்லையா, அவனுக்கு பேரு அரை வைத்தியன். இப்படித்தான் நம்ம இதை அர்த்தம் கொண்டு போகணும். தவறுதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான்னு சொல்றோம், அது தவறு. இனிமே நாம என்ன சொல்லணும், 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பந்தி கல்யாண வீட்டுக்கு போனா பந்திக்கு முந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா பலகாரம் காலி ஆயிடும், சாப்பாடு காலி ஆயிடும். அதே மாதிரி படைக்கு பின்னாடி போங்க, ஏன்னா அது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நம்ம தவறா புரிந்து கொண்ட ஒரு பழமொழி. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாப்பிட போகும்போது, அதாவது பந்திக்கு முந்துனா சாப்பிட போகும்போது நம்முடைய வலது கை எப்படி முன்னாடி போதோ அது மாதிரி படைக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா, வில்லோட நாண பின்னாடி நல்லா இழுக்கணும். எவ்வளவு தூரம் இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அம்பு வேகமாக பாயும், அதுதான் இதோடைய அர்த்தம். வலது கை எப்படி முன்னாடி போதோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும், வில்லோடைய நாண பின்னாடி இழுத்தோம்னா அதிலிருந்து அம்பு வேகமாக பாயும் அப்படின்னு இந்த பழமொழியை உருவாக்கியிருக்காங்க. இது யாருக்காக உருவாக்கப்பட்ட பழமொழின்னா, போருக்கு போகும் வில் வீரருக்காக சொல்லியது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதை தவறுதெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறோம், இது தவறு. அடுத்ததா பாருங்க, இணைத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இடது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன பண்ணியிருக்காங்க, பழமொழியை கொடுத்துருக்காங்க, வலது பக்கத்தில் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இணைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம், குறைவாக பேசு அதிகம் வேலை செய் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா, நோ பெயின் நோ கெயின், இதற்கான அர்த்தம் உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அடுத்ததா பாருங்க, குட் கவுன்சில் ஹாஸ் நோ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. அடுத்ததா, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பதறாத காரியம் சிதறாதுன்னு அர்த்தம்.
கடைசியாக பாருங்க, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னா என்ன, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து உங்கள் பாட புத்தகத்தில் இங்கே எழுதலாம். ஆனால் நான் பொருத்தம் மட்டும் செஞ்சுருக்கேன், இப்படி எழுதினாலும் சரிதான்.